ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேஃபாக இருக்கீங்களா? ஓகே, வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அப்கமிங் நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபையாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் தேவையான அளவு நெய் எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் அரை கிலோ கடல மாவு, அதுக்கு ஈக்குவல் போர்ஷனாக பார்த்தீங்கன்னா நான் முக்கால் கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். அரை கிலோ கடல மாவுக்கு முக்கால் கிலோ சர்க்கரைங்க. கிராம்பு ஒரு ஐட்டம் எடுத்திருக்கேன். டைமண்ட் ஷேப் கல்கண்டுங்க, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா உலர் திராட்சை, தேவையான அளவு முந்திரி. இவ்வளோ தாங்க. இதை வச்சு சட்டுன்னு நாம் லட்டு ரெசிபி பண்ணலாம். வாங்க இதுக்கு பேட்டர் எடுத்து ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ கடல மாவையும் எடுத்துக்கிறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வாட்டர் விட்டு விட்டு நாம் நல்ல பேட்டரை நல்ல கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்துக்கிறோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணனா தாங்க ஈஸியாக இருக்கும். எடுத்தோடனே வாட்டர் விட்டுட்டோன்னா கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக போயிடும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி பேட்டர். அப்போ தான் பூந்தி நல்லா உப்பெல்லாம் அழகாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒரு இரும்புக்கடாய் எடுத்துக்கிட்டேன். இப்போது நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்வீட் ரெசிபீஸ்க்கு இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டுங்க. எண்ணெய் சூடானே இந்த மாதிரி ஒரு பெரிய அரிக்கி எடுத்துக்கிறேங்க. புளிக்கரண்டி எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நம்ம சும்மா நம்ம பேட்டர் வந்து நம்ம ஊற்றினா போதும். நான் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஜஸ்ட் பேட்டர் எடுத்து வச்சுருக்க பேட்டர் லைட்டாக ஊற்றினா போதும். தானாக பாருங்கள் எவ்வளோ அழகாக பூந்தி வருதுன்ட்டு. தனித்தனியாக வருங்க, ஒன்று மேலே ஒன்று ஒழுகாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள். அவ்வளோ அழகாக வரும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் புசு புசுன்னு அழகாக வருங்க. பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குங்க. நிஜமாக நீங்களாம் செஞ்சீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ அழகாக வருங்க பூந்தி. பாருங்கள் இதே மாதிரி அழகாக போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. லைட்டாக அந்த பபிள்ஸ் எல்லாம் நின்று ஒன்றுமே நம்ம டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணுங்க. ரொம்ப முருகலெல்லாம் விடக்கூடாதுங்க. அப்படி விட்டோம்னா நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வராது, டேஸ்ட்டாகவும் இருக்காது. கலர் முடிஞ்ச வரைக்கும் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நாம் இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப குயிக்காக ஆஃப் அன் அவரில் செஞ்சிடலாங்க. நீங்கள் தான் செஞ்சீங்களான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சட்டுன்னு ஒரு ரிலேட்டிவ் வந்திருக்காங்கன்னா கூட நீங்கள் செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்ட்டு, உன்னோட ஒட்டாமல் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. இதுக்கு நம்ம இப்போது நெய்யில் எல்லாம் தாளித்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு பவுல் எடுத்து நல்லா பாருங்கள் நெய் காஞ்ச உடனே எடுத்து வச்சுருக்கிற முந்திரி ஆட் பண்ணிக்கிறேங்க. முந்திரி நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நெய்யில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதுங்க, ரொம்ப டார்க்காக விட வேண்டாம். இப்போ நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனே போதுங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கேன் திராட்சையை எடுத்து போட்டு நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக புசு புசுன்னு வந்தோடனே நம்ம சட்டுன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. பாருங்கள் சட்டுன்னு புசு புசுன்னு வந்துருச்சு, டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். பாருங்கள் இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முக்கால் கிலோ சுகரையும் நான் ஆட் பண்ணிட்டேன். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணால் போதுங்க. அதிகமாக ஊற்றணும், எவ்வளோ ஊற்றணுங்கிறது. சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போது ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், சர்க்கரை நல்லா மூழ்கி வரும். பாருங்கள் மெல்ட் ஆகி, பாருங்கள் மெல்ட் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 ஸ்பூன் சுகரும் ஏலக்காய் அரைச்சி எடுத்துட்டேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பொங்கி வர்ற ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கம்பி பதம் வந்துடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பாருங்களா லைட்டாக ஒரு கம்பி பதம் வரணுங்க. இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரும்போது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்கிறதே தெரியும். அந்த பாரு நான் செக் பண்ணி காமிக்கிறேன், ஒரு ஸ்டெயின் எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். இதுதாங்க கரெக்டான ஸ்டெயின்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சக்கரைப்பாகு முருகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 5-6 டிராப்ஸ் போல் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கொடுத்துடாதீங்க, அப்புறம் புளிப்பாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூந்தியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டுங்க. நம்ம சுகர் சிரப் வச்சுருக்கோம் இல்லைங்களா, ரெடி பண்ணி அதை அப்படியே ஜென்டிலாக ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. எல்லாத்துலேயும் பூந்தியில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி அந்த சுகர் சிரப் இறங்கி வரணுங்க. அப்போ தான் நம்ம பிடிக்கும் போது அந்த இது ஒன்றோட ஒன்று நல்லா ஃப்ரெஷ் ஆகி வந்து நம்மளுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். சுகர் சிரப் வந்து நல்லா உள்ளே இறங்கியிருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது லட்டுங்கிறக்கும். நம்ம நெய்யில் பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, முந்திரி திராட்சை எல்லாமே நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணி விட்டுட்டு நல்ல லைட்டா mix பண்ணி விடுங்க பாருங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னு லைட்டா mix பண்ணி விட்டுட்டு இப்போ நாம எடுத்து வச்சிருக்கோம் இல்லீங்களா டைமண்ட் ஷேப் கல்கண்டு ஃபர்ஸ்ட் அத நாம ஆட் பண்ணிக்கலாம்ங்க ஆட் பண்ணிட்டு நாம கிராம்பு எடுத்து வச்சிருக்கோம் இல்லீங்களா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் எதுக்காக டைமண்ட் ஷேப் கல்கண்டு நாம இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ண பாருங்க நான் அப்போ 7-8 கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் நாம டைமண்ட் ஷேப் கல்கண்டு ஃபர்ஸ்ட் ஏன் ஆட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா சூடா இருக்கிற sugar syrupல நல்லா mix பண்ணி வரும்போது நமக்கு மெல்ட் ஆகி லைட்டா crunchy-ஆ இருக்கும் இப்போ பாருங்க கை பொறுக்குற அளவுக்கு சூடு வந்தா போடுங்க உங்களுக்கு நல்லா வந்துரும் பாருங்க நல்லா press பண்ணி அது உங்களுக்கு தேவையான ஷேப்ல உருட்டி எடுத்துக்கங்க பாருங்க நான் வரேன் கை பொறுக்குற சூடு வந்தானே அப்படியே ஒவ்வொண்ணா உருட்டி எடுத்து காமிக்கிறேன் பாருங்க ஈஸியான மெத்தட்ங்க நான் சொன்ன அளவுளோட கண்டிப்பா செஞ்சு பாருங்க இப்போ பாருங்க எல்லாத்தையும் புடிச்சு காமிக்கிறேன் டக்குனு அரை மணி நேரத்தில் ரெடி பண்ணியாச்சுங்க பாருங்க எவ்வளோ ஈஸியாக நாமளே வீட்லேயே செஞ்சாச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க குழந்தைகள்லேருந்து பெரியவர் வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நாமளே செஞ்ச வீட்லேயே எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி தாங்க பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக எந்த நம்ம எதுவும் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலைங்க நேச்சுரலாக நம்ம செஞ்சதுங்க பாருங்க ஓகே இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ